Hi students, this is Alex here. In this video, we will learn resonance in RLC circuit. Suppose frequency of the applied alternating source is omega r and natural frequency of RLC circuit is 1 by root LC. Suppose if these two are equal, then that is omega r equal to 1 by root LC. நம்ம அப்ளை பண்ற ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட ஃப்ரீக்வன்சியும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆர்எல்சி சர்க்கியூட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து மேக்சிமம் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கரண்ட் வந்து மேக்சிமம் வேல்யூ ரீச் ஆகும்போது இதை நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சியை ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இந்த ஒமேகா ஆர் 1 பை ரூட் எல்சி. பட் இந்த ஒமேகா ஆர் அப்படின்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இல்லையா? நமக்கு ஆல்ரெடி ஒமேகாக்கும் எஃப்க்கும் இருக்கிற ரிலேஷன் தெரியும், அதாவது ஒமேகா ஈக்குவல் டு 2π எஃப். அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வந்து 2π எஃப் ஆர் அப்படின்னு போடுவோம், அதாவது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்காக ஆர் அப்படின்னு போட்டுருவோம். 1 ரூட் எல்சி அப்படின்னு இருக்கு, இந்த 2π இங்கே வந்துடும். ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 1 ரூட் எல்சி. இப்போ இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒமேகா ஆர் அப்படின்றது 1 ரூட் எல்சி, இதை ஸ்கொயர் பண்ணால் ஒமேகா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எல்சி அப்படின்னு வரும். அண்ட் இந்த ஒமேகா ஆர் ஸ்கொயரை நம்ம பர்பஸாக ஒமேகா ஆர் இன்டு ஒமேகா ஆர் அப்படின்னு ரெண்டு டைம் எழுதுகிறோம். இதை வந்து 1 எல்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்ல வந்து இங்கே கேரி பண்ண போகிறோம், இந்த எல்ல மட்டும் இங்கே கேரி பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இந்த ஒமேகா ஆரை இங்கே டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ இது வந்து ஒமேகா ஆர் இன்டு எல் ஈக்குவல் டு 1 ஒமேகா ஆர் இன்டு சி. இது நத்திங் பட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல், இது வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி. இதுதான் condition for resonance in RLC circuit. இந்த ரெண்டு வேல்யூ XL and XC பார்த்தீங்கன்னா frequency dependent. அப்போ நமக்கு resonance condition வேணும் அப்படின்னா நம்ம வந்து frequency of the applied voltage வேரி பண்ணி நம்ம இது ஈக்குவல் வர்ற மாதிரி, நம்ம resonance condition ஈக்குவல் வர்ற மாதிரி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட்ஸ் ஆஃப் சீரீஸ் ரெசோனன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ சீரீஸ் ரெசோனன்ஸ் நடக்கும்போது சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் வந்து மினிமம் ஆகிடும், அண்ட் அது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல் ஆகிடும். அதனால் கரண்ட் வந்து மேக்சிமம் ஆகிடும் சர்க்கியூட்டில். நமக்கு ஆல்ரெடி இம்பிடன்ஸோட ஃபார்முலா தெரியும், Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர். பட் ரெசனன்ஸில் வந்து எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சி இல்லையா? இதே இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இது 0 ஆகிடும். அப்போ Z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் 0 அப்படின்னா Z இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வரும். இப்போ நம்ம வந்து ஒரு ரெசனன்ஸ் கிராஃப் வரைய போகிறோம். ஸோ ஹரிசோண்டல் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும், அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸில் வந்து வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூ ஆஃப் கரண்ட் I, அண்ட் இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி எஃப். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதுதான் வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதை நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம், எஃப் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே 0 தான் ஆரம்பித்து டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வரும்போது இது வந்து இப்படி மேக்ஸிமம் வரும். அதே மாதிரி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி தாண்டி போகும்போது மறுபடியும் வந்து கரண்டோட வேல்யூ கம்மியாகும். ஸோ இது மாதிரி இங்கே 0 வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு நம்ம கிராஃப் போட்டோம்னா இதே மாதிரி இப்படி வரும், இப்படி மேக்ஸோ ரீச் ஆகும். அதுக்கடுத்தது ஃபர்தராக ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும் இதை மாதிரி. பட் இது ரெண்டும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஆர், அண்ட் இது வந்து லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இந்த கண்டிஷனில்
நம்ம கரண்ட் மேக்ஸிமம் கரண்ட் எடுக்கும்போது ஐஎம் அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஎம் டிவைடட் பை ஜெட். ஜெட்ன்றது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர். பட் இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டர் வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஆர். அப்போ விஎம் டிவைடட் பை ஆர் மட்டும் வரும். ஸோ அப்போ இந்த கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமம் வர்றது வந்து அட் சீரீஸ், இந்த சீரீஸில் வந்து லிமிட்டட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். ஸோ இந்த ஐஎம் பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிட்டட் பை தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். இப்போ இதுவே ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லார்ஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பர் கர்வ் வரும். அதாவது ஃபார் ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ் லார்ஜர் கரண்ட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு வந்து லார்ஜர் கர்வ் வந்து ஒரு ஷார்ப் மாதிரி வரும். அதே மாதிரி லார்ஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஒரு ஸ்மாலர் கரண்ட் கர்வ் வரும். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆர்எல்சி ரெசனன்ஸ் சர்க்கியூட். இது வந்து நம்ம ஃபில்டர் சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணுவோம், ஆசிலேட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம், வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டியூனிங் சர்க்கியூட்ஸ் இன் ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டம். அதில் இருக்க அந்த டியூனிங் சர்க்கியூட்ஸில் நம்ம இந்த ஆர்எல்சி ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் வரும். அது எல்லாமே ஏரில் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனோட சிக்னலை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டியூன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டியூனிங் சர்க்கியூட். ஸோ இது வந்து ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டத்தில் நம்ம டியூன் பண்ணி நம்ம பர்டிகுலர் ஸ்டேஷனோட சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். காமனாக இந்த டியூனிங் சர்க்கியூட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூனிங் சர்க்கியூட்டில் ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்கும். அது வந்து ஒரு வேரியபிள் கெப்பாசிட்டர். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம வேரி பண்ணுவோம். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த சர்க்கியூட்டோட ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆகும். அண்ட் சப்போஸ் அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து ஈக்குவல் டு தி ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த சிக்னல். நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனோட சிக்னல் வேணும் அப்படின்னா அந்த சிக்னலுக்கு இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி ஈக்குவல் ஆகும்போது கரண்ட்டோட ஆம்ப்ளிடியூடு வந்து மேக்ஸிமம் ஆகும் அந்த சர்க்கியூட்டில். அப்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனோட சிக்னல் மட்டும் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த வகையில் தான் இந்த டியூனிங் சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகுது இன் ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டம். இப்போது இந்த ஓல்டன் டேஸ் ரேடியோ அண்ட் டிவி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டியூனிங் சுவிட்ச் இருக்குது. இது உள்ளதான் வந்து அந்த டியூனிங் சர்க்கியூட் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகி நமக்கு பர்டிகுலர் சிக்னல் வந்து ரிசீவ் ஆகும். பட் இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால இது மாதிரி மேனுவல் டியூனிங் நிறைய கிடையாது. இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் டியூனிங் தான். இந்த எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ் ஃபினாமினா வரணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் வந்து கண்டிப்பாக எல் அண்ட் சி இருக்கணும். இது ரெண்டும் வந்து இதோட வோல்டேஜ் விஎல் அண்ட் விசி வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 180 டிகிரி. அது இருந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இது பியூர்லி ரெசிஸ்டிவ் ஆகிடும். ஸோ ஒரு சர்க்கியூட்டில் ஆர் அண்ட் எல் இருக்குது, இன்னொரு சர்க்கியூட்டில் ஆர் அண்ட் சி இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் வந்து ரெசனன்ஸ் ஃபினாமினா வராது